ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமனு மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சதுபதாம் புஜயுக்மரக்ம வியாமோகதஸ்தை திராணி திராயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேகிசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதாபிதாயுதயஸ்தனயாவிபூதிசர்வம்விதேவநியமேன்மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃகுலபதேருகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதா ஸ்வயபட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாகான் பக்தாங்கிரீரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிநாடு என்றும் தென்குருகூர் என்றும் மருவனிய வன்பொருளன் என்றும் அவர்வரைகள் அந்தாய் செய்தான் அடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரையில் ஆதரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை முதலரங் கர்வன் புகழ்மேல் ஆன்ன தமிழ்மறைகள் ஆயிரம் இன்ன முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் இக்கவிரை நிறையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நிறையும் தலையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேர்கோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சே திராட் அத்வேந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த ஜடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியக்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்குணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபதூக்தே சஹஸ்ரசங்கிக பாஷ்யகாரம் சடாரி நாமாமஹம் பிரபத்யே. யோகம் என்றால் என்ன அப்படின்னா எம்பெருமானை குறித்து தியானம் உபாசனம் உட்கார்ந்து எம்பெருமானியே தபஸ் செய்தல் அப்படின்னு தான் நாம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் பக்தி யோகம் இல்லை, இதோட இன்னும் நிறைய இருக்கு. உதாரணமாக தபஸ் பண்ணுபவர்கள் இல்லட்டா உபாசனம் பண்ணுபவர்கள் என்ன பண்ணுவார்கள்னு கேட்டா, ஒரு இடத்துல உட்காந்து ஸ்திரம் ஆசனம் அப்படின்னா ஒரு ஸ்திரமான ஒரு ஆசனத்தை பிடிச்சு நம்ம மனையெல்லாம் போட்டுண்டு கிருஷ்ணா ஜனங்கள்லாம் போட்டுண்டு அதுல உட்காந்து தத்ரை காக்ரம் மன கிருத்வா மனசை ஏகாந்தமாக்கி பகவான தியானம் பண்ணுவார்கள். அப்படி தியானம் பண்ணும்போது எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது, ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒரு வாரமோ அப்படி தியானம் பண்ணுவார்கள். அதுக்கப்புறம் தியானத்திலேருந்து கண் விழிக்கும். அப்ப எழுந்து நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் ஆகாரங்கள் அனுஷ்டானங்கள் அதெல்லாம் பார்ப்பார். அப்ப மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் தியானம் பண்ண உட்காருவார்கள். இப்படிதான் நடக்கும். தியானம் பண்ண உட்காந்தா எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. எழுந்தாலும் தியானத்தை விட்டு எழுந்தான்னு வச்சுக்கோங்க, அப்பவும் அப்படியே கொஞ்ச நாள் இருந்துருவா மறுபடியும் தியானத்துக்கு உட்காருவா. அதெல்லாம் அனுஷ்டானங்கள் எல்லாமே நடக்கும். இந்த பக்தி யோகங்கிறது அந்த தியானம் பண்ற அந்த சமயம் அது மட்டும் கிடையாது, ஏன்னா அதுக்கு நடுவில் என்ன பண்ற அதுவும் சேர்ந்ததுதான் பக்தி யோகங்கிற. அதாவது நடுவில் கண்ணு உயிர்ச்ச சமயத்தில் நித்தியகர்ம அனுஷ்டானங்கள் பண்றா, யாகம் முதலானது பண்ணுவார்கள், தானம் முதலானது பண்ணுவார்கள், பகவத் பூஜனம் முதலானது பண்ணுவார்கள், பகவான் நாமகீர்த்தனம் முதலானது பண்ணுவார்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் பக்தி யோகம். ஏன்னு கேட்டா இது இருந்தா தான் அது நடக்கும். உதாரணமாக பக்தி யோகம் பண்ணி முடிச்சு ஒருத்த வரா வச்சுப்போம், முடிச்சுட்டோன்னா என்ன கேட்டா ஒரு ஆறு நாள் பக்தி யோகம் பண்ணா அதுக்கப்புறம் திடீர்னு கண்ணு முடிச்சுது, அப்புறம் ஒரு மூணு நாள் அவன் பக்தி யோகம் பண்ணாம இருக்கான்னு வச்சுப்போம். அந்த சமயத்துல அவன் என்ன பண்றாங்கிறது முக்கியம். அந்த சமயத்துல அவன் டிவி பார்த்துட்டு இருந்தா வச்சுக்கோங்க, அப்புறம் பக்தி யோகம் நடக்காது. வேற ஏதாவது கேலி கேலி ஈடுபட்டு இருந்தான்னா பக்தி யோகம் நடக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் கண்ணை மூடிட்டு உட்காந்தா இதுல பார்த்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருமே தவிர பகவத் விஷயம் ஞாபகம் வராது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, பக்தி யோகத்துக்கு இடையிடையே கண்ணு முழிச்சு இருக்கக்கூடிய வேலை இருக்கும் இல்லையோ, அதுலயும் பகவத் சிந்தையே தான் ஓடின்னு இருக்கணும். அங்க ஒரு இடத்துல உட்காந்து பகவத் சிந்தையில இருப்பான்,
இங்க உட்காராமல் சாட்டு தூங்கிட்டு நித்தகன்மா அனுஷ்டானங்களை பண்ணிட்டு பகவத் சிந்தையில இருப்பான், தூங்குற சமயம் விட்டுருங்க. அப்ப என்னன்னு கேட்டா இந்த பகவத் சிந்தை மாறாது. துணி துவைக்கும் போதும் குளிக்கும் போதும் மகான்கள்லாம் நான் பார்த்திருக்கேன், மகான்கள்லாம் குளிக்கும் போது எம்பெருமானையே சொல்லிட்டு ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சொல்லிட்டு அப்படியே தான் ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான், அப்படியே துணி துவைச்சு அப்படியே ஸ்நானம் பண்ணி அப்படியே தான் வருவான். உட்காண்டா எழுந்தா நின்றா எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் நாமங்கள் இதுதான் அனுசந்தானம், இப்படிலாம் பார்த்திருக்கேன். அந்த மாதிரியாக எப்பவுமே பகவத் சிந்தை அப்படிங்கிறது மாறாம இருக்கணும். அதெல்லாம் கூடி வரும்போது பக்தி யோகம். அப்ப அதுவும் பக்தி யோகத்துல உள்ளுக்குள்ள அது சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டா அது பக்தி யோகத்துக்கு வர்த்தகம், பக்தி யோகத்தை வளர செய்யும். அகரகர அனுஷ்டீயமான வர்ணாசிரம தர்மானுகிரகீத தது உபாசன அப்படின்னு சிபாஷியத்தில் சாதிக்கிறார். இவன் செய்யக்கூடிய நித்திய கர்மா அனுஷ்டானங்கள் முதலானதெல்லாம் பக்தி யோகத்தை வளர்க்கும் அப்படிங்கிறார். எந்த விதமானாலும் அது தேவை. அதனால அதையும் சேர்த்து சொல்லும் மொழியோ அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இந்த பாசுரத்திலே சொல்ற, இந்த திருவாய் மொழியிலே சொல்ற. பக்தி யோகத்தை வளர்க்கக்கூடியதாகவோ அல்லது பக்தி யோகத்துக்கே கூட இருக்கக்கூடியதாகவோ இருக்கக்கூடிய நாமகீர்த்தனம், பகவத்து புஷ்பார்ச்சனம் முதலானதெல்லாம் இருக்கொல்லியோ, எம்பெருமானுக்கு திருவாராதனம், இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்தது பக்தி யோகம். அதை இந்த திருவாய் மொழி சொல்லுகிறது, அதைத்தான் பக்தி யோகத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறார். பக்தி யோகத்தை சொல்லுகிறதுன்னு பிள்ளான் சொன்னதுக்கு சாட்சாத் சுவாமி அர்த்தம் சொல்லும்போது பக்தி யோக பிரகாரங்களை சொல்லுகிறது. பக்தி யோகம்னு சொல்லல, பக்தி யோகத்துல எத்தனை விதம் இருக்கு தெரியுமா, உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள கடகமாக குட்டி குட்டியா நிறைய விஷயம் இருக்கு. என்னன் திருநாமம் இத்தியாதிகளும் மத்தியாதி மாம் நமஸ்குரு என்கிற யஜன நமனாதிகளைப் போலே சததம் கீர்த்த எந்தோ மாம் அப்படின்னு ஆரம்பிச்சு திருநாம சங்கீர்த்தனத்தை ஆதல், திருமந்திர ஜபத்தை ஆதல், பக்தியோக விருத்தியர்த்தமான திருநாம சங்கீர்த்தனத்தை ஆதல் சொல்லுகின்றன. பக்தியோகத்துக்கு உள்ளுக்குள்ள திருநாம கீர்த்தனம் உண்டு, பக்தியோகத்தை வளர்க்கும்படியாக நடுவு நடுவுல திருநாம கீர்த்தனம் உண்டு. நாமசங்கீர்த்தனம், நாமசங்கீர்த்தனம், மந்திர ஜபம், புஷ்பார்ச்சனம் இதெல்லாம் சேர்ந்தது. அப்போ மத்யாஜி மாம் நமஸ்குரு, பகவத்கீதையில அழகா பக்தி யோகத்தை பத்தி சொல்ற ஸ்லோகம் ஒண்ணு கடைசியா வரும், சர்வதர்மான் பிரித்தியர் கொல்லியோ, அதுக்கு முன் ஸ்லோகம் மண்மனாபவ மத்பக்த மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி கௌந்தேயன் வரும். அர்ஜுனா உனக்கு சொல்றேன், மண்மனாபவ மத்பக்தா என்னையே எப்பவும் நினைச்சுட்டே இரு. மத்பக்தா என் பக்தனாக இருக்கக்கூடியவன் என்கிட்ட அத்தியந்த பிரீத்தியோடு கூட என்னையே நினைச்சுட்டு இருக்கணும். மத்யாஜி என்னையே பூஜிச்சின்று, மாம் நமஸ்குரு என்னையே சேவித்து கொண்டிரு. இதெல்லாம் பக்தி யோகத்துல சொல்றார் கண்ணன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, உட்காண்டு தியானம் பண்றதுக்கு நடுவுல பகவானை பூஜை செய்தல், அந்த சமயத்துல கூட பகவத் சிந்தை மாறக்கூடாது. என்னையே மண் மனாபவ என்னையே நினைச்சுட்டு இருக்கணுங்கிறான் கிருஷ்ணன். சரிதான், பக்தி யோகமே அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆயிடுத்தினுமே அடுத்த சனிக்கிழமை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வேற சில காரியங்கள்லாம் எனக்கு முக்கியமான காரியங்கள்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் நாம சொல்லுவோம். ஆனா அப்படி இருக்காது, பக்தி யோகங்கிறது அப்படி இருக்காது. எப்பவுமே பகவத் சிந்தை மாறவே மாறாது. அதனால மண்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு, மத்யாஜினா என்னை யஜனம் பண்ணு, என்னை பூஜனம் பண்ணுன்னு அர்த்தம். மா நமஸ்குருன்னா என்னை சேவி, கீழ் விழுந்து சேவின்னு அர்த்தம். அப்படின்னா இருக்கொல்லியோ, இதெல்லாம் பக்தி யோகத்தினுடைய பிரகாரமாக கிருஷ்ணன் உபதேசம் பண்ணான் இல்லையா, அந்த மாதிரி பக்தி யோகத்தினுடைய பிரகாரத்தை இங்கே ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னு. இத்தால் இத்திருவாய்மொழிக்கு விவித பஜன பிரக்ரியத்துவம் என்கிற பகவத் குணம் பிரதிபாத்தியம். அதனால இந்த திருவாயில சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, தற்பெரிய ரத்னாவளியில சுவாமி சொல்ற விவித பஜன பிரக்ரியத்துவம், பலவிதமான பக்தி யோகத்தினாலே பலவிதமான பக்தி பாவத்தினாலே எம்பெருமான் பூஜிக்கப்படுபவன். அதாவது எம்பெருமானிடம் செய்கிற பஜனம் பக்தி அப்படிங்கிறது ஒரு விதம் இல்லை, விவிதம் அது பலவிதம். சேவித்தல் மாத்திரம் இல்லாமல், மனசாலே தியானம் பண்ணுதல் மாத்திரம் இல்லாமல், ஸ்தோத்திரம் பண்ணுதல், நாம சங்கீர்த்தனம், பிரதட்சிணம், பிரணாமம், அதுக்கப்புறம் புஷ்ப சமர்ப்பணம், இதெல்லாம் பக்தி யோகத்துல சேர்ந்தது.
பெருமாள் அத்தனை விதத்தையும் பக்தி யோகத்துல சேர்த்து அவன் ரட்சிக்கிறான். அதான் எப்படின்னு கேட்டேன், 6000 ஓராயிரமாய் உலகளுக்கும் பேராயிரம் சொன்ன மாதிரியா பகவானுக்கு 1000 திருநாமம் எது இருக்குன்னு கேட்டான். 1000 விதமா ரட்சிக்கணும்னு வச்சான், அதனால ரட்சிப்பான், அடுத்த திருநாமம் அதனால ரட்சிப்பான், ஏதாவது விதத்துல பகவான் திருநாமத்தை சொல்லிடணும் எல்லாரும். அதனால 1000 பேர் போட்டிருக்கான். அந்த மாதிரியாக எம்பெருமானிடம் பக்தி அப்படிங்கிறது பல பிரகாரமா இருக்கு, பல விதமா இருக்கு. அது எம்பெருமானே சௌலபியத்தினாலே அப்படி வச்சிருக்கான். இல்லாட்டா யாரு என்னை குறிச்சு தபஸ் பண்றோம், ஏறு கூட பார்க்க மாட்டேன், அவளா என் பக்தர்களே இல்லையான்னு பகவான் சொல்லிதான் வச்சுக்கோங்க. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனா அப்படி இல்லாமல் பகவான் இப்படி எல்லாம் பல விதமாக பஜனம் பண்ணும்படியான ஒரு பிரக்கிரியை பகவானே நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறான். அதனாலே பகவான் பிரீதி அடைகிறான். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணம் விவித பஜன கிரியத்துவம், பலவிதமான பஜன பிரக்கிரியைகளை உடையவன் அப்படிங்கிற ஒரு பகவான் குணத்தை இந்த திருவாய்மொழியிலே சொல்லுகிறான். இதுல முதல் பாசுரம் இப்போ, கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணன் கடலினை, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி தாமரைகள் இரண்டையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களே, அதை பெற விரும்புபவர்களே, கண்ணன் கழனை நன்னும் மனமுடையீர் அப்படின்னு கூப்பிடுற. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, என்னும் திருநாமம் நாரணமே, நாரணம்ங்கிற திருநாமம் இருக்கு இல்லையா, நாராயண நாமம், அதையே எண்ணிக்கொண்டிருங்கள், அதையே சிந்தனை பண்ணிக்கொண்டு இருங்கள், அதையே சொல்லிக் கொண்டு இருங்கள். திண்ணம் நிச்சயம், எது நிச்சயம், அவனுடைய கடல்களை நாம் அடையலாம். அதாவது கண்ணனுடைய கடலையை அடைய வேண்டும் என்று விரும்புவவர்களே நாராயண திருநாமத்தை சொல்லுங்கள், கட்டாயமாக அதை அடையலாம் அப்படின்னு அர்த்தம். திண்ணம்ங்கிறத தனியா பிரிச்சுக்கணும். நிச்சயம்னா இது நிச்சயம்னு அர்த்தம். இது நிச்சயம்னா எது நிச்சயம் அப்படின்னா, கண்ணன் கழனியை நண்ணுவது நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக என்னும் திருநாமம் நாரணமே, திருநாமம் ஆகிற நாரணம் அப்படிங்கிறதை, நாராயணன் அப்படிங்கிறத துருக்கம் அநாரணம் சொல்லுவோம், நாமம் சொல்லில் நம்ம நாராயணமேல கலியன் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரியாக நாரணம் அந்த நாராயணங்கிற திருநாமத்தை எண்ணும் எண்ணிக்கொண்டிருங்கள். திண்ணம் அவன் திருவடிகளை பெறுவது நிச்சயம் அப்படின்னு. இப்போ திருவாரூர்படி பக்தி யோகத்தை சொல்லுகிறது அப்படின்னு அவதாரிக்கை. அப்புறம் எம்பெருமான் திருவடிகளை பெற வேண்டும் என்று இருப்பார், திருமந்திரத்தையே சொல்லுங்கள், அவன் திருவடிகளை பெறுகை நிச்சிதம் என்கிறார். எம்பெருமான் திருவடிகளை பெற வேணும் அப்படின்னு என்று இருப்பார், பெற வேணுங்கிற சங்கல்பத்தில் இருப்பவர்கள் எப்படியாவது எம்பெருமான் திருவடியை அடைய வேணும் அப்படின்னு இருக்கிறீர்களா, அப்ப திருமந்திரத்தை சொல்லுங்கள். திண்ணம் நாரணம் என்று கொள்ளும், அதுக்காக திருமந்திரத்தை சொல்லுங்கள். அப்போ திண்ணம் அவன் திருவடிகளை பெறுவது நிச்சயம் அப்படின்னு இந்த பாட்டுக்கு அர்த்தமாக சாதிக்கிறார். இப்போ இப்போ அர்த்தம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கும், சுலபமான விஷயம்தான். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம், திருநாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாமல் பிள்ளாங்க வந்து திருமந்திரத்தை சொல்லுங்கள்னு சொல்லிருக்கார். இங்க மூலத்துல பார்த்தா திருவாரூர்ல என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே, திருநாமம் நாரணமே என்னும் திண்ணம் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். நாரணங்கிற திருநாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு மூலத்துல திருநாமம் தானே இருக்கு. ஆனா பிள்ளான் சாதிக்கும் போது எம்பெருவான் திருவடிகளை பெற வேண்டும் என்றிருப்பார், திருமந்திரத்தையே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிருக்க. அதுக்கு என்ன தாற்பயம், ஏன் பிள்ளான் அப்படி சாதிச்சார் அப்படின்னா, அதுக்கு ரெண்டு விதமான நிர்வாகம் சாதிக்கிறார் சாக்ஷாத் சுவாமி. முதல் விதமான நிர்வாகம் என்னன்னு கேட்டானா, திருமந்திரத்தை அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார் இல்லையா, அதுக்கு திருநாமத்தை அப்படின்னு அர்த்தம். திருமந்திரத்தையே சொல்லுங்கள் அப்படின்னு பிள்ளான் சொன்னதுக்கு நம்ம மூலத்துக்கு ஏத்த மாதிரி திருமந்திரம் அப்படின்னா திருநாமம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்ப திருநாமம்னே சொல்ல வேண்டியது தானே, ஏன் திருமந்திரம்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, அந்த திருமந்திரத்துல இருக்கக்கூடிய நாராயண நாமத்தை சொல்றார். இப்போ
இன்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே சொல்றாரு இல்லையா, இந்த திருநாமம் அந்த நாரணம் இருக்கு இல்லையா, நாராயண நாமத்தை சொல்ற, குறிப்பாக அந்த திருநாமத்தை சொல்றது இந்த பாசுரம். நாராயண நாமங்கிறது திருமந்திரத்துல இருக்கு, திருமந்திரத்துல இருந்து அது திருமந்திரம் தானே, திருமந்திரத்துல அது ஒரு ஏகதேசமாக இருக்கு. அதாவது எட்டு எழுத்து திருநாமத்து, எட்டு எழுத்து திருமந்திரத்துல நாலு எழுத்து திருநாமம் அப்படின்னு சுவாமி தேசிகன் மந்திரத்தில் நாலு எழுத்தாம் திருநாமத்தில் அப்படின்னு திருச்சின்னவாள சாதிக்கிறார். எட்டு எழுத்து திருமந்திரம் அது நாலு எழுத்து திருநாமம் அப்படிங்கிற நாராயணா, அதுக்கப்புறம் வேற ஆயன்றது. அப்ப இது திருமந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு திருநாமம், அவ திருமந்திரத்துல இருக்கக்கூடிய திருநாமம் அப்படின்னா இது திருமந்திர மந்திரத்துக்குள்ளதானே இருக்கு, அப்ப இதுவும் மந்திரம் தானே. அப்ப என்ன ஆச்சுன்ற, இதே மந்திரம் சொன்னா தப்பு கிடையாது, மந்திரத்துக்குள்ள இருக்கிற திருநாமமான அப்படின்னாலே. இது தன்னைய ஸ்வர வியஞ்சன பேதத்தால் எட்டு திருநாம திரு அக்ஷரமாக பாவிக்க திருமந்திரத்தோடு ஒக்கும் என்று புராணாந்தரோக்தம் என்று ஆச்சாரியர் அருளி செய்தான்னு ஒரு விஷயம் சாட்சாத்காரம் விசாரிக்கிறார். அதாவது தேசியம் இதில் ஒரு விஷயத்தை சொல்லிருக்கார், நாராயண நாமத்தை பத்தி சொல்லும்போது அந்த நாமத்தினுடைய பிரபாவத்தை சொல்லும்போது ஒரு புராண வாக்கியம் ஒண்ணும், இந்த புராண வாக்கியத்தை வச்சுன்னு தேசியம் சொல்றார், இது சாதாரண நாமம்னு நினைக்க வேண்டாம், நாராயண நாமம் தானே, இதே பகவானுக்கு எத்தனையோ நாமம் இருக்குல்ல, சஹஸ்ரநாமம் இருக்கே, அந்த மாதிரி ஒரு நாமம் நினைச்சிட வேண்டாம், இதுக்கு முன்னாடி ஓம் நமோ அப்படின்னு சேர்த்து பின்னாடி ஆயன்னு சேர்த்தா இது திரு அட்டாட்சர மந்திரம் ஆயிடும். அவ மந்திரம் ஆச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம், நாமத்தை காட்டிலும் மந்திரம் ரொம்ப விசேஷமாச்சு, அதுவும் திரு ந மந்திரம் அஷ்டாட்சராட்பரம், அஷ்டாட்சரத்தை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் கிடையாது, அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரம் இது, இது வெறும் நாமம் நினைச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்ற. திருமந்திரம், திருமந்திரம்னா அது சரணாகதியை பத்தி சொல்லக்கூடிய மந்திரம், இந்த விஷயம் புராணத்துல இருக்குன்னு தேசியன் சொல்றாரு. அதனால நாராயண சப்தம் அப்படிங்கிறது சாதாரண நாமமா இருந்தாலும் அது திருமந்திரத்துக்குள்ளே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நாராயண சப்தங்கிறது திருமந்திரமே தான் அது. அதனால இங்க வந்து திருமந்திரம் அப்படின்னே சொல்றார், அந்த திருநாமத்தை சொல்லச்சே பிள்ளான்னு சொல்லும்போது திருமந்திரத்தையே சொல்லுங்கள், என்னன்னு திருநாமங்கிறதுக்கு திருமந்திரத்தையே சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். இது ஒரு விதமான நிர்வாகம். இன்னொரு விதமா ஒண்ணு சொல்லலாம், ரெண்டாவது என்ன கேட்டானா, திருமந்திரத்தை அப்படின்னு சொன்னது இருக்கும் இல்லையோ பிள்ளான்னு சொன்னாரு, அதுக்கு வந்து மூல மந்திரத்தை அப்படின்னு அர்த்தம், அதாவது முதல்ல சொன்னா திருமந்திரம் அப்படின்னா திருநாமம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்கோம். பிள்ளான்னு சாட்சிக்கு அர்த்தம் பாக்குறோம், பிள்ளான் வந்து திருமந்திரத்தையே சொல்லுங்கள்னு சொல்லிருக்காரு, இந்த திருமந்திரத்தைங்கிறதுக்கு திருநாமத்தை அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டோம், திருநாமத்தை சொல்லுங்கள்னு அர்த்தம், திருநாமத்தை சொல்லுங்கள்னு சொல்ல ஏன் திருமந்திரம் சொன்னார் அப்படின்னா அந்த திருநாமம் திருமந்திரத்துக்குள்ள இருக்கு, அதனால அது மந்திரத்துக்கு சமானம், அதனால சொன்னார் அப்படின்னு முதல் நிர்வாகம் பார்த்தோம். ரெண்டாவது நிர்வாகம் என்னன்னு கேட்டானா, திருமந்திரத்தை அப்படின்னா திருநாமம்னு அர்த்தம் இல்லை, திருமந்திரம்னே அர்த்தம், மூல மந்திரம் திருமந்திரம் அப்படின்னு அர்த்தம், அதனால திருமந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்ற. ஆனா பாசுரத்துல அப்படி இல்லையே, திருமந்திரம்னா எட்டு அக்ஷரம் வரணுமே, பாசுரத்துல நாரணமே நாலு தான் இருக்கு, அப்ப எப்படி திருமந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த திருமந்திரத்துல ஒன்னு ரெண்டு குறைஞ்சு சொன்னா கூட பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உதாரணமா நாரணமேன்னு சொல்லுங்க போறோம், வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். அதனால திருமந்திரம் தான் அது, திருமந்திரத்தையே ஆழ்வார் வந்து திருநாமம் சொல்றாரு. அதாவது விஷயம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை, சுருக்கம் சொன்னா ஆழ்வார் வந்து திருநாமம்னு சொல்லிருக்காரு, என்னன்னு திருநாமம்னு, பிள்ளான் வந்து திருமந்திரம்னு அர்த்தம் சொல்லிருக்காரு அதுக்கு. அப்ப இதுல நம்ம ஏதாவது ஒண்ணுக்கு அர்த்தம் மாத்தி வச்சுக்கணும், ஒண்ணு ஆழ்வார் திருநாமம் சொன்னதுக்கு திருமந்திரம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும், அர்த்தம் வச்சுன்னா ஆழ்வார் ஏன் திருநாமம் சொன்னார், திருமந்திரம்னே சொல்லிருக்கலாமே, ஆழ்வார் ஏன் திருநாமம் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா, அப்ப வந்து அந்த திருமந்திரத்துல சில நியமங்கள்லாம் குறைஞ்சா கூட தப்பு இல்லை, அது திருநாமம் போல, அதாவது எப்பவுமே மந்திரத்துக்கு நியமங்கள் அதிகம், நாமத்துக்கு நியமம் குறவு, மந்திரத்துல எந்த ஒரு அக்ஷரம் கூட குறையக்கூடாது, மந்திரத்துல அஷ்டாட்சரம் எட்டு அக்ஷரம் இருக்கணும், அவர் உட்காந்து சொல்லணும் ஓடிஞ்சு விடுன்றதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் உண்டு, ஆனா திருநாமத்துக்கு இந்த நியமங்கள்லாம் கிடையாது. ஆனா என்ன சொல்றாரு ஆழ்வார் இங்க அப்படின்னு கேட்டானா, இந்த மந்திரம் இருக்கே இதுலயே சில நியமங்கள் குறைஞ்சா கூட பரவாயில்ல, அதை சொல்லுங்க பக்தியோட சொன்னா அதுவே பக்தி யோகமாகும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற, இப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டா ரெண்டாவது என்ன கேட்டா, பிள்ளான் திருமந்திரம் சொல்றோம் இல்லையோ அதுக்கு
திருநாமம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஒண்ணு மூலத்துக்கு அர்த்தம் மாத்திக்கணும், இல்ல பிள்ளான்னு சொல்றதுக்கு மூலம் திருநாமம் சொல்றதுக்கு திருமந்திரம் அர்த்தம் வச்சுக்கலாம், இல்ல பிள்ளான் திருமந்திரம் சொன்னதுக்கு திருநாமம்னு அர்த்தம் வச்சுக்கலாம், பிள்ளான் திருமந்திரம் சொன்னதுக்கு திருநாமம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம், அப்படி கூட அர்த்தம் வச்சுக்கலாம். அப்ப ஏன் மந்திரம் சொன்னார் அவர் அப்படின்னா, மந்திரத்துக்குள்ள இருக்கிற திருநாம மூலியம், அதனால மந்திரம் சொன்னார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஏன் எந்த அர்த்தம் வச்சிருந்தாலும் பரஸ்பரம் விரோதங்கிறது கிடையாது, ரெண்டு விதமா வியாக்கியானம் பண்ணலாம். அதுல சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், முதல் பட்சத்திலே முதல் பட்சத்தில் பாட்டில் சப்தஸ்வாரஸ்யமும், முதல் பட்சத்துல ஆழ்வார் பாட்டுல இருக்கிறத அப்படியே வச்சிருந்து பிள்ளான்னு சொன்னதுக்கு வியாக்கியானம் மாத்திட்டோம், இல்லாட்டா பிள்ளான்னு சொன்னது அப்படியே வச்சிருந்து ஆழ்வார் சொன்னதுக்கு வியாக்கியானம் மாத்திட்டோம். இல்ல சுவாமி தேசிகன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நாம் நாம் சங்கீர்த்தனேன அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த முதல் பாட்டினுடைய சாரத்தை நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறபடினால இங்க திருநாமங்கிற அர்த்தமே அவர் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு தெரியுது. ஆனால் வந்து 9000 படி 36000 படி அப்படின்னு நஞ்சீகர் நம்பிள்ளை அவரெல்லாம் அருளி செய்ததெல்லாம் பிள்ளான்னு சொன்னதோட சேர்ந்து இருக்கு. அதாவது பிள்ளான் என்ன சாதிச்சாரு, திருமந்திரம்னு அர்த்தம் சாதிச்சிருக்காரு இல்லையா, அந்த அர்த்தத்துல வளர்ந்து இருக்கா. ஆக இந்த வியாக்கியானங்கள்ல பார்த்தோம்னா திருமந்திரம் திருமந்திரம் அப்படிங்கிற அர்த்தங்கள்ல இந்த 36000 படி மாதிரி 9000 படி 36000 படியும் 36000 படியும் ஒத்து போயிருக்கு. ஆக இப்படி ரெண்டு விதமான அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னு தாற்பயம் இருக்கு. ரெண்டுத்துலயும் அர்த்தத்துல பெரிய அளவில் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த நாமகீர்த்தனம் இல்ல திருமந்திர நாமகீர்த்தனம் அதை செய்யுங்கள், திண்ணம் கண்ணன் திருடியை பெறுவது திண்ணம். அடுத்து இரண்டாவது பாசுரம், நாரணன் எம்மான் பாரணங்காலன் பாரணம் தொலைத்த காரணம் தானே. நாரணன் எம்மான் எமக்கு சுவாமியானவன், பாரணங்காலன் பாரணங்கு பாரணா பூமி, அணங்குன்னா தேவி பூமாதேவி, பூமாதேவியை ஆள்பவன் பூமாதேவியை ரட்சிப்பவன், வாரணம் தொலைத்த யானையை ஒழித்தன் அர்த்தம், குவலையாபீடம் என்கிற யானையை ஒழித்த காரணம் தானே, உலகத்துக்கெல்லாம் காரணமாக ஆனவன் தானே அப்படின். அதாவது என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படின்னு சொன்னார் இல்லையோ, திருநாமம் நாரணன் அந்த நாரணத்தை சொல்லுங்கள், நாரண நாமத்தை சொல்லுங்கள் சொன்னார் இல்லையோ, அந்த நாராயணன் தான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நாராயணன் நாராயணங்கிறங்களே நாராயணன் யார் அப்படின்னா, அந்த நாராயணன் தான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டி செய்பவன், அவன்தான் கிருஷ்ணாவதாரத்திலே குவலையாபீட்ட யானையை கொன்றவன் அப்படின்னு அவனுடைய வைபவத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது. வெறும் நாராயணன் பெயரை சொன்னா போருமா, யார் அந்த நாராயணன் அப்படின்னா நாலு சொல்லணும் இல்லையோ. நாரணன் எம்மான் பாரணங்காலன் பூமாதேவியை எடுத்து வராகாவதாரத்திலே பூமி பிராட்டியை எடுத்து ரட்சித்தவன், எமக்கு சுவாமியானவன், எம்மானா எமக்குன்னா எனக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் சுவாமியானவன், சகலலோகத்துக்கும் சுவாமியானவன், பாரணங்காலன் அப்படின்னா பூமி தேவியை எடுத்து உத்தரித்து ரட்சித்தவன், வாரணம் தொலைத்தன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி யானையை தொலைத்தவன், காரணன் உலகத்துக்கெல்லாம் காரணமாக வேதாந்தங்களிலே சொல்லப்பட்டவன், அவன் தான் நாராயணன் அப்படிங்கிறத இந்த பாசுரம் சொல்றது. அதனால போன பாத்திரத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு வந்தது இல்லையோ, அந்த நாமத்துக்கு உரியவன் ஆன எம்பெருமான் யாருங்கிறதே ஸ்பஷ்டமாக இந்த பாசுரம் சொல்லுகிறது. பிள்ளான் சாதிக்கிற திருமந்திரத்தினால் பிரதிபாத்தியனான நாராயணன் ஆகிறான் ஆறு, திருமந்திரத்தன் நாராயணன் சொல்றதுன்னு சொல்றவங்க யார் இந்த நாராயணன் அப்படின்னு கேட்டா, சர்வேஸ்வரனாய் சர்வலோக ரக்ஷகனாய் சர்வ ஜகத்காரணமாய் வாரணம் தொலைத்தவன் தானே என்கிறார். சர்வேஸ்வரன் எல்லாருக்கும் ஈஸ்வரன், அதுதான் இந்த பாசுரத்துல எம்மான் எம்மான எமக்கு சுவாமி அப்படின்னா எம் போன்ற எல்லார்களுக்கும் சுவாமின்னு அர்த்தம். அப்புறம் சர்வலோக ரக்ஷகனாய், இது வந்து இந்த வராகவதார பெருமாள் வைபவம் சொன்னார் இல்லையா, பாரணங்காலன் அப்படின்னு பூமியை ரட்சிச்சவன் அப்படின்னா பூமி போல எல்லா லோகத்தையும் ரட்சிச்சவன் அர்த்தம் கிடைக்கிறது. அப்புறம் காரணனே அப்படின்னு இருக்கு அப்படின்னா சர்வ ஜகத்காரணமாய், அப்புறம் வாரணன் தொலைத்தவன் அப்படிங்கிறது இத பிள்ளான் வந்து கடைசியில சொல்லிருக்கார். ஏன்னு கேட்டா அவன் தான் கிருஷ்ணன் அப்படின்ற வரைக்கும் சொல்லணும், அதனால இந்த கிருஷ்ணன் அவன் தான் கண்ணன் கண்ணை அப்படின்னு சொன்ன கண்ணன், அவன்தான் அந்த நாராயணன், அவன்தான் பூமியை ரட்சித்தவன், அவன்தான் சர்வஜக காரணன்,
அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லிருக்காருங்க. அப்ப சர்வேஸ்வரனாய் சர்வலோக ரட்சகனாய் சர்வ ஜெகத் காரணமாய் வாரணம் தொலைத்தவன் தானே என்கிறார். அப்படி வாரணத்தை தொலைத்தவன், யானையை கொன்றவன் யாரோ அவன் தான் நாரணன் அப்படின்னு அர்த்தமாச்சு. இப்போ எம்மான்ங்கிறதுக்கு அஸ்மத் சுவாமி அப்படின்னு அர்த்தம் போது சர்வசேத்தனா சேத்தனங்களுக்கும் ஈஸ்வரன் அர்த்தம் கிடைக்கிறது. ஏன்னா என்னை போன்றவர்கள் எல்லாருக்கும் சுவாமின்னு அர்த்தம். பாரணங்கு அப்படின்னா பார் அப்படின்னா பூமின்னு அர்த்தம். பூமாதேவி உத்தரித்தவன்னு, ஏன்னா பூமாதேவியை போல எல்லாரையும் உத்தரித்தவன் அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா பூமாதேவி மட்டும்தான் வராபெருமாள் உத்தரிச்சார், பூமாதேவி மட்டும்தான் எடுத்து வச்சார். அப்புறம் வாரணன் தொலைத்த காரணன் அப்படின்னு, யானையை ரட்சித்த காரணம் ஒருத்தன் ஆதி மூலமே கத்தின போது, யானையை ஒழித்த காரணம் தான் இந்த கிருஷ்ணாவதாரத்துல ஜெகத்காரணம் பூதனானவன் கிருஷ்ணாவதார ரூபத்தை எடுத்து வந்தான் அப்படிங்கிற அர்த்தம் தெரிகிறது. அதனாலே காரணந்தானே அவன்தானே நாரணன், இதுல என்ன சம்சயம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னு முடியுது. நாரணன் எம்மான் பாரணங்காலன் வாரணம் தொலைத்தான் காரணந்தானே. அடுத்த வாசகம், தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டு விழுந்து தானே ஆழ்வானே. சரி, நாராயணன் எப்படிப்பட்டவன் அதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் அவன்தான் இந்த கிருஷ்ணனா வந்திருக்காங்கிறங்க என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறான், கண்ணன் கழனி தான் நண்ணும் மனமுடியும் நாங்க இருக்கோம். அப்ப நீங்களும் சொல்றீங்க வாரணம் தொலைத்த அப்படின்னு குவிலையா பீட்டத்தை வதம் பண்ணவன்கிறங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நாராயணன் சர்வ ஜெகத்துக்கெல்லாம் காரணமானவன் இருக்கு. அப்ப யார் இந்த கிருஷ்ணனா அந்த நாராயணனா அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்றது. இந்த வாரணத்தை தொலைத்தவன் இருக்கானே கிருஷ்ணன், அவன்தான் நாராயணன். ஏன்னா தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து இந்த லோகத்தை என்னென்னமோ செய்தான் பார்த்தோமோ இல்லை போன பாசுரத்துல, இதெல்லாம் தானே அந்த கண்ணன் தானே செய்தான் அப்படின்னு அர்த்தம். தானே உலகெல்லாம், உலகமெல்லாம் தானாகவே இருக்கான், அதாவது சர்வலோகத்துக்கும் அந்தரியாமியாக இருக்கிறபடினால உலகெல்லாம் தானே அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கான். அப்புறம் தானே படைத்து இடந்து தானே உண்டு உமிழ்ந்து, தானே படைத்து தானே இடந்து வராகாவதாரத்துல, அப்புறம் தானே உண்டு அலநிலை கண்ணனாக, அப்புறம் தானே உமிழ்ந்து சிருஷ்டி காலத்துல, அப்புறம் தானே ஆழ்வானே அவனே தான் இதை ஆண்டு கொண்டும் இருப்பவன் அப்படின்னா எல்லாம் அவனே அப்படிங்கிறபடினால இந்த கண்ணன் அப்படின்னு இப்ப நம்ம பார்த்தோமே, அவனும் சகல ஜெகத்துக்கும் காரணமாக வேதத்தில் சொல்லப்படக்கூடியவன், அதெல்லாம் யாரோ ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தமாச்சு. நிகில ஜெகன் நியமன சிருஷ்டி ரக்ஷணாதிகளை பண்ணுவானும் அந்த வாரணன் தொலைத்து அருளினவன் தானே. தானே தானே இருக்கும் இல்லையோ, தானேன்னா யார சொல்றாரு அப்படியேட்டா, போன பாட்டுல யார சொன்னார் வாரணம் தொலைத்த காரணம் தானேன்னு சொன்னோம் இல்லையோ, அந்த வாரணம் தொலைத்த காரணம்னா கண்ணன், அந்த கண்ணன் தான் உலகெல்லாம் லோகம் எல்லாமுமா இருக்கான். தானே உலகெல்லாம் அப்படிங்கிற தனியா வச்சுக்கணும், எல்லா உலகமாகவும் தானே இருக்கான், எல்லா உலகத்துக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கான்னு அர்த்தம். அப்புறம் தானே படைத்து தானே இழந்து தானே உண்டு தானே உமிழ்ந்த உமிழ்ந்து தானே ஆழ்வானே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். அப்புறம் தானே உலகெல்லாம் தானே படைத்து நிகில ஜெகன் நியமன சிருஷ்டி ரக்ஷணாதிகளை பண்ணுவானும் அந்த வாரணம் தொலைத்து அருளினவன் தானே. திருமந்திரத்துல சர்வ ஜெகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்றது, சர்வ ஜெகத்துக்கும் ரக்ஷகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்லுகிறது. அப்போ இங்க கண்ணன் தானே சொல்லியிருக்கு, கண்ணனை பத்தி தானே சொல்றது அப்படின்னா இது ரெண்டும் ஒண்ணுதான். அவதார ரூபம் தற் பிரதிபாதகமாக கூடுமோ அப்படின்னு ஆக்ஷேபம் பிறக்க, அஜகத் சத்வபாவத்தைய அவதாரம் சர்வாகார விசிஷ்டமாகையாலே திருமந்திரத்திலே அகில ஜெகன் ஏவனாதி கர்த்திருத்வேன பிரதிபன்னனான அனன்யாவதார ரூப விசிஷ்டனான அனந்தாவதார ரூப விசிஷ்டனான கிருஷ்ணனே அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். அதாவது அவதாரம் என்ன ஆனாலும் அவதாரம் வேற பகவான் வேறதானேங்கிற சில பேர்,
கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் ஒரு அவதாரம் தானே, பகவான் சீதை குண்டத்துல தானே இருக்கான்னா. அது இல்ல, அதே பகவான் தான் தானே உலகெல்லாம் தானே படைத்து தானே இடந்து இது எல்லாம் பண்ணவனும் அந்த அவதார பெருமானும் அவரும் ஒண்ணுதான் அப்படின்னு அதை காமிக்கிறது. தானே படைத்து இடந்து அப்படின்லாம் சொன்னபடினாலே அங்கே மேலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனும் தானேங்கிறபடினால கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணனே அப்படி எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். திருமந்திரத்தில் அகில ஜெகன் நியமனாதி கர்த்திருத்துடன் பிரதிபன்னனான அனந்த அவதார ரூப விசிஷ்டனான கிருஷ்ணனே, திருமந்திரத்திலே இப்படி நாரணன் அப்படின்னு சொன்னதெல்லாம் கிருஷ்ணனை தான் சொல்லுகிறது அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். ஆழ்வான் ஆழினீர் கோள்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே. அடுத்து நாறாவது பாசுரம். இந்த பாசுரத்துல தாழ்வாய் மலரிட்டு அப்படிங்கிறபடினால எம்பெருமான் திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பித்து அப்படின்னு விஷயத்தை சொல்ற, அதாவது பல விதமான பக்தியை பத்தி சொல்றார் அப்படின்னு தானே முதல்ல பார்த்தோம். விவிதமான பக்தி பிரகாரத்தை உடையவன், அதுல ஒரு பிரகாரம் தான் நான் முன்னாடி பார்த்தோம், எண்ணும் திருநாமம் அப்படின்னு திருநாமத்தை சொல்லுதல் அப்படிங்கிற பிரகாரத்தை பார்த்தோம். அது மாதிரி ரெண்டாவது என்ன கேட்டா எம்பெருமான் திருவடியிலே புஷ்பத்தை சமர்ப்பித்தல் திருவாராதனம் பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். அதை இந்த பாட்டு சொல்றது. அப்ப அதை அப்பயே சொல்லிருக்கலாமே, இப்பயும் ரெண்டு பாட்டு கழிச்சு நாலாவது பாட்டுல ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நடுவுல ரெண்டு பாட்டுல சில சந்தேகங்களுக்கு எல்லாம் பரிகாரம் வந்து நம்ம பார்த்தோம். பகவான் திருநாமத்தை சொல்லுங்க, நாராயண நாமத்தை சொல்லுங்க, நாராயணன் யாரு அப்படின்னா அந்த நாராயணன் தான் சக்கர ஜெகத்தையும் சிருஷ்டித்தவன் அப்படின்னு அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அவன்தான் கண்ணன் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்ப மறுபடியும் அடுத்த பக்தி யோகம், பக்தி யோகத்துல அடுத்த விதம் இது அப்படின்னு கேட்டான்னா புஷ்பத்தை சமர்ப்பித்தல். ஆழ்வான் ஆழினீர் கோள்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே அப்படின்னு. அதாவது ஆழி நீர் அப்படின்னா அந்த சமுத்திர ஜலம் இருக்கு, அதுல ஆழ்வான், ஆழ்வான்னா ஆழ்பவனாக ஆள வேண்டும் என்பதற்காக அந்த ஆழி நீரிலே, ஆழின்னா சமுத்திரம் அர்த்தம், அந்த சமுத்திரத்திலே கோள்வாய் அரவணையான், கோள்னா பிரகாசிக்கிறான் அர்த்தம், பிரகாசிக்கக்கூடிய வாயை உடைய திருவனந்தாழ்வானிலே சயனித்து இருப்பவன் எம்பெருமான், அவனுடைய தாழ்வாய் அவனுடைய திருவடிகளிலே நாழ்வாய் தினமுமே மலரிட்டு நாடீர் புஷ்பங்களை சமர்ப்பித்து அவனை ஆசிரியுங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டார்னா, திருப்பார்கடலிலே வந்து திருவனந்தாழ்வானிலே சயனித்து இருக்கிறான் எம்பெருமான், அவனுடைய திருவடிகளிலே நீங்கள் திருமந்திரத்தை சொல்லி புஷ்பங்களை சமர்ப்பியுங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்க ஆழ்வான் ஆழினீர் கோள்வாய் அரவணையான் ஆழ்வான் ஆள வேணும் என்பதற்காக, அதாவது எம்பெருமான் திருப்பார்கடலிலே வந்தது எதுக்காகன்னு கேட்டா எல்லா தேவர்களையும் ஆள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான், அவர்களுக்கும் சுலபனாக இருக்க வேணும், அவர்களும் வந்து எம்பெருமானை சேவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால ஆழ்வான் உலகத்தை எல்லாம் ஆழ்வதற்காக அரவணையான் திருவனந்தாழ்வானிலே சயனித்து இருப்பவன், அவனுடைய தாழ்வாய் திருவடிகளிலே நாழ்வாய் ஒவ்வொரு நாளுமே அர்த்தம் மலரிட்டு நாடியர் அப்படின்னு அவர் அர்த்தம் சொன்னதாச்சு. பிள்ளான் சாதிக்கிற ஜெகத்ரக்ஷணார்த்தமாக திருப்பார் கடலிலே வந்து கண் வளர்ந்தருள்கிற எம்பெருமான் திருவடி மலர்களிலே திருமந்திரத்தை நாடோறும் மலரிட்டு அவன் திருவடிகளை பெருங்கோள் என்கிறார். இங்க ஆழ்வான் ஆழினீர்னு சமுத்திரத்துல சேனித்தின் இருக்காங்கிறதுக்கு ஜெகத் ரக்ஷணார்த்தமாக ஆழ்வான் கொள்ளி ஆள வேண்டும் என்பதற்காக, ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா நமக்கெல்லாம் இங்க கீழே பூலோகத்துல கோயில்லாம் இருக்கொல்லியோ, அதான் தேவர்களுக்கெல்லாம் திருவா இதுதான் திருப்பார்கடல் தான், அங்கதான் போய் பெருமாள் செய்ப்பாவான். ஆனா ஜெகத்தை ரட்சிப்பதற்காக திருப்பார்கடலிலே வந்து கண் வளர்ந்தருளுகிற எம்பெருமான். அப்புறம் தாழ்வாய் மலரிட்டுன்னா அவனுடைய திருவடிகளிலே புஷ்பம் சமர்ப்பித்துன்னு அர்த்தம். இங்க பிள்ளான் வந்து சொல்லும்போது திருமந்திரத்தை கொண்டு நாடோறும் மலரிட்டுங்கிறார், நாடோறும்னா தினமும்னு அர்த்தம், திருமந்திரத்தை கொண்டுன்னு அதை ஏன் சேர்த்து சொல்றாருன்னா புஷ்பத்தை
அப்போ பற்றி சொல்லுங்கள், புஷ்பத்தை சமர்ப்பியுங்கள் அப்படின்னு. சுவாமி லைன் திரும்பி பிரேக் ஆகுது சுவாமி. நாம இதோட நிறுத்திப்போம், இந்த பாசத்தோட நிறுத்திடுறேன். இல்ல இப்ப கிளியரா இருக்கு அடியன்ஸ், வச்சுக்கிறதா வச்சுக்கலாம், இப்ப கிளியரா தான் இருக்கு. கண்ணன் கழனை நன்னும் மடமுடையும், கண்ணன் கழனை நன்னும் மடமுடையீர் அப்படின்னு சொன்னபடினால அந்த கண்ணன் கழனையை அடைய வேணும் இல்லையா. அப்போ தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே தினமும் அவனை நாம் ஆசிரியத்தால் அப்ப கண்ணன் திருவடிகளை பெறலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் ஜெகத்ரக்ஷணார்த்தமாக திருப்பார்க்கடலே வந்து கண் வளர்ந்தருளுகிற எம்பெருமான் திருவடி மலர்களிலே திருமந்திரத்தை கொண்டு நாடோறும் மலரிட்டு அவன் திருவடிகளை பெருங்கோள் என்கிறார். இப்படிலாம் அர்த்தம் சொல்லும்போது முதல் பாட்டுல கண்ணன் கழனை அவன் திருநாமம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்க அர்த்தம் சொல்ற அப்படின்னு. இல்ல மண்மனாபவ மத்பக்தா மத்தியாஜின்னு பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லச்ச, மத்தியாஜின்னு சொல்றாரு, என்னை பூஜனை செய்யுங்கள்னு அர்த்தம். யாஜினா யாகம் செய்யுங்கன்னு அர்த்தம், யாகம்னா இங்க பூஜனம். அப்ப அதையும் இங்க சொல்றதுக்காக தான் நாள்வாய் மலரிட்டு புஷ்ப சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு ஆராதன பிரகாரத்தை இது சொல்லுகிறது அப்படின்னு தாற்பயம். நாடீர் நாடோறும் வாடாமல் அருகொண்டு வாடீர் அவன் நாமம் வீடே பெருநாமே. ஐந்தாவது பாட்டு அர்த்தம் ரொம்ப சுலபம். நாள்தோறும் தினமும் வாடாமலர் கொண்டு வாடாத புஷ்பங்களை கொண்டு நாடீர் அவனை ஆசிரியுங்கள், பாடீர் அவன் நாமம் அவனுடைய நாமத்தை பாடுங்கள், வீடே பெறலாமே மோட்சத்தையே பெறலாமே அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொன்ன ரெண்டு விஷயம்தான், ஒன்னு புஷ்பத்தை சமர்ப்பியுங்கள், திருநாமத்தை சொல்லுங்கள், வீடே பெறலாம் அப்படின்னு. அதுதான் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப எதுக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த வீடே பெறலாமேன்னு அழகா சொல்ற பாருங்க, இதெல்லாம் சாதாரணம் இல்லை, மோட்சத்தையே நாம் பெற்று விடலாமே, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லையே அப்படின்னு. எம்பெருமானுக்கு நான் புஷ்பம் தானே சமர்ப்பிச்சேன், நாமம் தானே சொன்னேன், புஷ்பம் சமர்ப்பிச்சு நாமத்தை சொன்னா ஏதோ இந்த லோகத்துல சின்னதா ஒரு பலன் கிடைக்கும். புஷ்பத்தை சமர்ப்பிச்சு நாமத்தை சொன்னான்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும்னு வச்சுக்கலாமா, மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் கிடைக்கும்னு வீடே பெறலாமே அப்படின்னு அடிச்சு சொல்ற. வீடு கட்டாயம் பெறலாம் அப்படின்னு ஏன்னு கேட்டானா, சாக்ஷாத் சுவாமி சொல்றார், இது நிச்சிதம். கீழ்ப்பாட்டில் சொன்ன புஷ்ப சமர்ப்பணம் எம்பெருமானுக்கு மிகவும் பிரியதமம் என்று ஆதர அதிசயத்தாலே அத்தையே திருடீகரிக்கிறார். புஷ்ப சமர்ப்பணம் சொன்னார் இல்லையா, அது எம்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமா, ரொம்ப இஷ்டமா. அந்த புஷ்ப சமர்ப்பணத்தை பண்ணா வீடே கொடுத்துருவானாம் எம்பெருமான், அந்த அளவு எம்பெருமானுக்கு பரம போகமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இதுல சொல்ற. அதனால்தான் பிள்ளான் கூட இது நிச்சிதம் அப்படின்னு முடிக்கிற. ஆனா இது வரைக்கும் சொன்ன விஷயத்துல எந்த சந்தேகமும் வேண்டாம், மோட்சம் கூட கிடைக்கும், அதுல சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்வது இந்த பாட்டினுடைய தாற்பயம். நாடீர் நாடோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. நாடீர் நாடுங்கள், நாடோறும்னா தினமும் அர்த்தம், வாடீர் வணக்கம். நாள் தோறும் அப்படின்னா தினமும் புஷ்ப சமர்ப்பிக்கணுமா அப்படின்னு கேட்டா, க்ஷீரபானத்தில் போலே புஷ்ப சமர்ப்பணத்தில் பிரீத்தி அதிசயத்தாலே, தினமும் புஷ்ப சமர்ப்பணம்னா பிரீத்தியோட சமர்ப்பிக்கும் தினமும், அதாவது க்ஷீரபானம் போலேங்கிற பால் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தினமும் பால் சாப்பிடணுமான் அப்படி யாரும் கேட்க மாட்டாளே, நல்ல பால் கிடைச்சான்னு சாப்பிட்டுதானே இருப்போம். அந்த மாதிரியாக புஷ்ப சமர்ப்பணத்துக்கு ஐயோ நான் என்ன ஆராதனை எத்தனை பண்ணேன், ரெண்டு நாள் பண்ணுவோம், தினமும் பண்ணமான்னா, வாழ்நாள் முழுக்க பண்ணமான்னா அப்படின்னு இல்ல, புஷ்ப சமர்ப்பணத்துல அத்தனை பிரீத்தி, பால் தினமும் சாப்பிடுற மாதிரியாக இல்லை, இந்த காலத்து ரீதியில சொல்லணும்னா காஃபி சாப்பிட்ற மாதிரியாக தினமும் தானே சாப்பிட்றோம், தினமும் காஃபியான்னு கேட்கறது இல்லையே அப்படின்னு சாப்பிட்ற வாழ்க்காக சொல்றது. அந்த மாதிரி ரீதியில தினமும் தான் புஷ்பம் சமர்ப்பலாம், பிரீத்தியோட பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த மாதிரிதான் பாடீர் அவன் நாமம் ஏதத் சமகாயன் ஆஸ்தே என்று முக்தர் சமகானம் பண்ணுவா போலே பிரீத்தி பிரேதராய் கானம் பண்ணுங்கள், அதுவும் பிரீத்தியோட தினமும் நித்தியசூரியெல்லாம் சமகானம் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நாடீர் நாடோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே,
திருமந்திரத்தை சொல்லி அவன் திருடுமலர்களிலே வாடாமலர் கொண்டு பணிமாற அவன் திருடிமலர்களை பெறலாம் என்கிறார். வீடே பெறலாமே அப்படின்னு சொல்லச்ச வீடேங்கச்ச அந்த ஏவைக்குள் அந்த ஏவை கடைசியில் வச்சுக்கணும். வீடு பெறலாமே, வீடு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பெறலாமே கடைசியில் அங்க ஒரு ஏ இருக்கும் இல்லையோ, அது வந்து அலங்காரத்துக்காக வரும். எல்லா பாட்டிலுமே கடைசியில் வரும், அது கடைசியில் ஏன்னு வச்சு முடிப்பார். அந்த பாட்டை அலங்காரமாக முடிக்கிறதுக்காக வந்தது அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்கேன். அதனாலே துரிய பாதாந்தத்தில் இருக்கிற ஏகாரம் திரவிட ஸ்மா சுவாவத்தாலே பாட்டுதோறும் உள்ளது, அது அலங்காரம் எல்லா பாட்டிலையும் இருக்கு. இப்ப என்ன கேட்டனா வீடு பெறலாமே ஏ அப்படின்னு அர்த்தம் கிட்டத்தட்ட, அதில் சம்சயம் இல்லை, கட்டாயம் வீடு பெறலாம் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக பக்தி யோக பிரகாரத்திலே இரண்டு மூணு சொல்லுக்க இருப்போம். நவகீர்த்தனம் ஒண்ணு, அந்த மாதிரியாக புஷ்ப சமர்ப்பணம் ஒண்ணு, இரண்டு மூணுன்னு சொன்னது காரணம் கேட்டா ஒண்ணு மந்திர ஜபம் அப்படின்னு ஒண்ணு, அதையும் சொன்னதான் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா ரெண்டு அர்த்தம் சொல்லிருக்கு அப்படின்னா. நாம் நாம் சங்கீர்த்தனேன ஸ்வபரிவிருடதையா பாவனாதோ அனுவேளம் சம்ஸ்மிருத்தியா புஷ்பதானாத்யேன நிவஜனைஹி ஸ்தோத்திர நிருத்தாதி கிருத்தியைஹி தர்மைஹி வர்ணாசிரமோக்தைஹி பகுவித பஜன பிரக்ரியோ தீர்க்க பந்து சீமான் நாராயணச்சேத்ய கதையது அகில திராமிட பிரம்மதரிஷி. நம்மாழ்வார் அகில திராவிட பிரம்மதர்ஷி, திராவிட வேதத்தை தரிசித்தவர், நமக்கு வெளியிட்டவர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டார்னா பகுவித பஜன பிரக்ரியா ஸ்ரீமான் நாராயணா, ஸ்ரீமானா நாராயணன் பலவிதமான பக்தியோக பிரக்ரியை உடையவன், எந்த விதத்தில் பக்தியோகம் பண்ணாலும் அதை விரும்புபவன் அப்படின்னு அர்த்தம். அதுல முதல்து நாம் நாம் சங்கீர்த்தனேன, இதான் முதலே பார்த்தோம், என்னும் திருநாமம் அப்படிங்கிறதுக்கு திருநாமத்தை சொல்லுங்கள்னு, அந்த திருநாமத்தை சொல்லுவதனாலேயே எம்பெருமான் பிரீத்தி அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸ்வபரிபிரிடதையா பாவநாதா, ரெண்டாவது ஸ்வபரிபிரிடதையானா சுவாமியாக, தன்னை சுவாமியாக பாவனை செய்தவன், தன்னை சுவாமியாக நினைப்பவன் அப்படின்னு. இது ரெண்டாம் பாட்டு நாரணன் என் அம்மான் அப்படின்னு சொல்லி வாரணம் தோய்த்த காரணம் தானே சொல்றாரு இல்லையோ, நாரணன் என் அம்மான்னு சொல்லப்படினால எனக்கு சுவாமி உலகத்துக்கெல்லாம் சுவாமி, நாரணன் எம்மானுங்கிறபடினால எனக்கு சுவாமி உலகத்துக்கெல்லாம் சுவாமின்னு அர்த்தம் பார்த்தோமோ இல்லையோ, அதனால சுவாமியாக அவனை தியானம் பண்ணுதல்ங்கிறது ரெண்டாவது. அணுவேளம் சம்ஸ்மிருத்தியா, எப்பொழுதும் நினைப்பவனாக நினைப்பதாலே மூணாவது. இது தானே உலகெல்லாம் அப்படின்னு தானே படைத்துணிந்து தானே உண்டு வந்து தானே ஆழ்வானே. இப்போ தானே உலகெல்லாம் அப்படின்னு எப்பவுமே எல்லா சகல லோகத்துக்கும் அந்தரியாமியாக எம்பெருமானே இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுகிறனாலே அந்த விஷயத்தை அணுவேலம் சம்ஸ்மரித்தா, எப்பொழுதுமே அதை ஸ்மரித்து கொண்டே இருப்பவனாலே அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல் பாட்டிலே சொன்னது திருநாம கீர்த்தனம், இரண்டாவது பாட்டிலே சொன்னது பரத்வேன தியானம், எம்பெருமானே உயர்ந்தவன்கிற ரீதியில அவனை தியானம் செய்து, மூணாவது பாட்டிலே சொன்னது பிரதிக்ஷணம் ஸ்மரணம் அணுவேலங்கிறதுக்கு அவர் அர்த்தம் பண்றார், ஒவ்வொரு வேளையிலுமே அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு கணத்திலுமே அவனை நினைப்பதாலே சம்ஸ்மிருத்தியா, அவனை நினைத்து கொண்டே ஒவ்வொரு வேளையிலும் அவனை நினைத்து கொண்டே இருப்பதாலே அப்படின்னு. நம்ம அந்த மூணாவது பாட்டிலே நம்ம பார்க்கும்போது தானே உலகெல்லாம் தானே படைத்தறிந்து தானே உண்டு விழுந்து தானே ஆழ்வானே அப்படின்னு அந்த கிருஷ்ணனும் இவனும் ஒண்ணும் அப்படிங்கிறபடினாலே அவனே தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு அது. அப்புறம் புஷ்பதான நிவச்சனைகி புஷ்பதானம் அப்படின்னு எம்பெருமானுக்காக பூவை சமர்ப்பித்தல், தாழ்வாய் மலர் இட்டு அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி புஷ்பத்தை சமர்ப்பித்தலை பத்தி சொல்லியிருக்கு. இது அப்புறம் நாமகீர்த்தனம் புஷ்பதான அத்தியனா அப்படின்னு ஒண்ணு சொல்ற அத்தியனாங்கிறது இன்னும் அடுத்தடுத்த பாட்டுலாம் வரப்போறது. இப்போ பாடீர் அவன் நாமம், அவன் திருநாமத்தை பாடுங்கள்ங்கிறது முன்னாடி வந்திருக்கு. வீடே பெறலாமேன்னு இது வெறும் திருநாமத்தை சொல்லுதல் மாத்திரம் இல்லை, இது அத்தியனம் திருப்பி திருப்பி சொல்லுதல்ங்கிற விஷயம் பின்னாடி வரப்போகுது, அதில் நாம பார்க்கலாம். இப்படியாக எம்பெருமான்
பலவிதமான திருவடிகளே சரணம்.